நடிகை தமன்னா பிரபல பாலிவுட் நடிகர் விஜய் வர்மா என்பவரை காதலித்து வருகின்றார். இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருக்கின்றார்கள் என்றெல்லாம் தகவல் வெளியானது. நடிகை தமன்னாவுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து வருகின்றார். எந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டினாலும் செல்ஃப் எடுக்கவில்லை என்று ஏக்கத்தில் இருக்கின்றாராம். தனக்கு தெரிந்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களிடம் எவ்வளவோ தூதுவிட்டு பார்த்தும் வேலைக்கு ஆகவில்லை. விதம் விதமான கிளாமரான போட்டோ ஷூட்களை எடுத்து ரசிகர்களின் தூக்கத்தை கெடுத்து பட வாய்ப்பு கிடைப்பது போல் தெரியவில்லை. ஆனால் நடிகை தமன்னாவுக்கு படத்தில் நடிப்பதற்கு எவ்வளவு சம்பளம் வாங்கின்றாரோ அதைவிட 3 மடங்கு சம்பளம் கொடுக்க பல வெப் சீரிஸ் இயக்குநர்கள் ஆள்மாற்றி ஆள் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கின்றார்களாம். ஆனால் நடிகை தமன்னாவிடம் அவர்கள் கேட்பது ஒரே ஒரு விஷயம்தான், ஆடையின்றி சில நிமிட காட்சிகளில் நடிக்க வேண்டும், அவ்வளவுதான் வெப் சீரிஸ் இயக்குநர்களுடைய அதிகபட்ச கோரிக்கையாக இருக்கின்றதாம். சமீபத்தில் வெளியான லவ் ஸ்டோரிஸ், ஜி காட்டா உள்ளிட்ட வெப் சீரிஸ்களில் நடிகை தமன்னா செய்திருந்த சேட்டுகளை நீங்களே பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய காதலன் விஜய் வர்மாவுடன் இவர் அரங்கேற்றிய லீலைகளை பார்த்து ரசிகர்கள் அதிர்ந்து போனார்கள். தற்பொழுது அதையும் தாண்டி ஒரு மேலே சென்று ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், ஆங்கிலம் என 4 மொழிகளில் ஒரே நேரத்தில் உருவாகக்கூடிய ஒரு வெப்சீரிஸில் ஹீரோயினாக ஒப்பந்தமாகியுள்ளார் நடிகை தமன்னா. குறிப்பாக இந்த வெப்சீரிஸில் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் சில நிமிட காட்சிகள் நடிக்க சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் இதற்காக கோடிகளில் இவருக்கு சம்பளம் பேசப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த படத்தில் ஆடையின்றி நடிக்கும் காட்சிகளில் சில கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கின்றாராம் நடிகை தமன்னா என்று கூறப்படுகிறது. அதாவது எங்கெங்கு கேமரா வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை முன்கூட்டியே தன்னிடம் தெரிவிக்க வேண்டும் மற்றும் படப்பிடிப்பு தளத்தில் கேமராமேன், இயக்குனர், படத்தின் கதாநாயகன் இந்த 3 பேர் மட்டுமே இருக்க வேண்டும், யாரும் இருக்கக்கூடாது என்றும் இப்படி பல கண்டிஷன்கள் போடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வெளியாகியிருக்கின்ற இந்த தகவல் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேர்களை இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.